சாத்தான் குளத்திலே தந்தை மகன் இருவரும் காவல்துறையால் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது நாட்டையே பதற வைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான லாக்அப்பில் நடந்திருக்கக்கூடிய ஒரு கொலை என்று எல்லோருமே சொல்லக்கூடிய அளவிலே ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் இந்த குடும்பத்திற்கு உதவிக்காக 25 லட்சம் ரூபாய் உதவித்தொகையாக அறிவித்திருக்கிறார்கள். அதையும் அவர்களுக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தையும் கொண்டு வந்து நானும் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் இன்று அந்த குடும்பத்திற்கு அதை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். சட்ட வடிவிலான உதவிகளையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற அந்த கருத்தையும் அவர்களிடம் தெரிவித்து விட்டு அந்த உறுதியை தெரிவித்து விட்டு வர சொல்லியிருக்கிறார்கள். அதையும் அவர்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இந்த லாக்அப் மரணங்கள் ஏனென்றால் இந்தியாவிலேயே 2வது இடத்திலே லாக்அப் மரணங்கள் தமிழ்நாட்டிலே தான் இருக்கிறது என்று நேஷ்னல் பியூரோ ஆஃப் கிரைம் ரெக்கார்ட்ஸ்லேயே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் ஒரு சார்ஜ் ஷீட் கூட போடப்பட்டது கிடையாது, யாருக்குமே தண்டனை கிடைச்சது கிடையாது. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். மிக மோசமாக மனிதத்தன்மையே இல்லாமல் தாக்கப்பட்டு இருவர் மரணமடைந்திருக்கிறார்கள். இந்த நிலை இனிமேல் வேறு எந்த குடும்பத்திற்கும் வரக்கூடாது, வேறு யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லோருமே நாம் தெளிவாக இருக்க வேண்டிய தருணம் இது. மத்தியில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் கழகத்திற்கும் நான் இன்று கடிதம் எழுதியிருக்கிறேன், அவர்களுக்கும் அது அனுப்பப்பட்டிருக்கு. அதனால் இதை கொலைகளாக நாம் கருதி அதற்கு காரணமானவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதைக்கு குறைந்து வேறு எதுவாக இருந்தாலும் நியாயம் கிடைத்ததாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்.